சர்ச்சை சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு தான் ஜாமீன் கோரப்போவதில்லை என்றும் சிறையில் ஆதரவாளர்களை உருவாக்குவேன் என்றும் காவல்துறை விசாரணையில் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் குறித்தும் மறு ஜென்மம் குறித்தும் மகாவிஷ்ணு பேசியது சர்ச்சையானது இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனர் மகாவிஷ்ணு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் அவரை மூன்று நாள் காவலில் எடுத்து காவல்துறை விசாரித்தது இதில் பதினாறு வயதிலேயே பேச்சாளரான மகாவிஷ்ணு கோடீஸ்வரராகும் ஆசையில் திரைத்துறையில் உதவி இயக்குநராக சேர்ந்ததாக கூறப்படுகிறது நான் செய்த குறும்பு என்ற திரைப்படத்தை துவக்கிய மகாவிஷ்ணு பணமின்றி பாதையில் நிறுத்தியதாகவும் ஆன்மீக பேச்சாளர்களுக்கு மவுசு இருப்பதால் பாதையை மாற்றியதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கையில் பரம்பொருள் அறக்கட்டளையை மகாவிஷ்ணு துவக்கியிருக்கிறார் அவரது வங்கிக் கணக்குக்கு பணம் வந்த வழிகள் குறித்து ஆராய்வதாகவும் காவல்துறை கூறியிருக்கிறது இதனிடையே தான் ஜாமீன் கேட்க மாட்டேன் என்றும் சிறைக்குள் ஆதரவாளர்களை உருவாக்குவேன் என்றும் மகாவிஷ்ணு பேசியதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது இதனிடையே மூன்று நாள் காவல் முடிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மகாவிஷ்ணுவை இருபதாம் தேதி வரை சிறையில் வைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்